ஓகே, நான் இப்போ வந்து க்ளவுட் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சர்டிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அதனால் வந்து நான் இன்ஸ்டியூட் போயிட்டு ஒரு 15,000 கொடுத்து அந்த சர்டிஃபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 15,000 கொடுத்து அந்த சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி நான் க்ளியர் பண்ணி வெளில வந்துட்டேன் அப்படின்னா ஜாப் கிடச்சிடும். இன்கேஸ் எனக்கு சர்டிஃபிகேஷன் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணி க்ளியர் பண்ண கூட அவசியம் இல்லை. 15,000 எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 கொடுத்தேன் அப்படின்னா அவங்களே ப்ராக்ஸி பண்ணி எனக்காக சர்டிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் கையில் வந்துருச்சு அப்படின்னா ஜாப் வந்துடும். இந்த மாதிரி தான் தப்பாக நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி அந்த மாதிரி கிடையாது. சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னமும் ஜாப் கால்ஸ் கூட வராமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தப்பி தவிர உங்களுக்கு ஒரு ஜாப் கால் வந்தது அப்படின்னாலுமே அந்த இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் படித்தது வேறு மாதிரி இருக்கும். யாரும் அவன் கேட்குற கேள்வி ஒன்று கூட சிலபஸில் இல்லை, என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணியிருப்போம். அது ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும், கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு மெயினான ரீசன், இந்த ப்ராப்ளம்க்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கோர்ஸ் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேஷன் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஜாப் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அங்கே அவங்க கேட்குறவங்க அவங்க எடுக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கா இல்லையா, இந்த விஷயத்தை அவங்களுக்கு பண்ண தெரியுமா தெரியாது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட்லிஸ்ட் ஆக முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த க்ளவுட் இன்ஜினியர்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டே டு டே டாஸ்க்லாம் என்னென்ன, இவங்களுடைய ரோல்ஸ் என்னென்னா, இதில் வந்து என்ட்ரி லெவலில் நீங்கள் உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது எந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வேலை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இந்த டவுட் வந்து ஃப்ரெஷருக்கும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து நான் வேறு டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ க்ளவுட்ல பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து சர்டிஃபிகேஷனாக முடிச்சேன் பட் டே டு டே டாஸ்க் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதனால் ரியல் டைமில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஒரு ஐடியா அப்படிங்கிற இந்த வீடியோலேருந்து கிடைக்கும். அண்ட் ப்ரோ, க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமா, இந்த ஒரு சுச்சுவேஷனில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் லேர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். ஏஐ இல்லை எது வந்தாலும் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த அளவுக்கு டிமாண்டை கம்மி பண்ண முடியாது. ஏன்னா ஏஐ அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நாள் முன்னாடிலேருந்தே இருக்குது, பட் இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக பேசிட்டு இருக்குது. மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி. அந்த சாட் ஜிபிடியில் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, பில் கேட்ஸ். ஸோ பில் கேட்ஸ் ஏன் போயிட்டு ஒரு $10 million வெறும் ஒரு ஏஐ கம்பெனி போய் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக விஷயம், சூப்பரான ஒரு கம்பெனி தான், இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்காக மட்டுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு திங்க் பண்ணினா அதுதான் இல்லை. இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ ஏஐ எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேட்டை கேட்டன் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அது நிறைய விஷயங்களை வந்து பேக்கெண்டில் சர்ச் பண்ணி பார்க்கும். லைக் வந்துட்டு அந்த கேட்னா அதோட ஹேர் இப்படி தான் இருக்கணும், அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும், அது இந்த ஃபேஸ் வந்து டாக் மாதிரி இல்லாமல் இந்த ஒரு ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், அண்ட் இந்த அந்த கலர்ஸில் இருக்கும், இவ்வளோ ஷேப்பில் இருக்கும், இவ்வளோ சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும், நிறைய டேட்டா வந்து அனலைஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஏஐ கிரியேட் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணுறது ஒரு இடம் அப்படிங்கிறது தேவை. ஸோ இதுக்கும் பில் கேட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா வந்துட்டு ஏடபிள்யூஎஸ், அஷூர், ஜிசிபி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்ல தேவைப்படுற ஒரு ரா ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணுறது சிபியூ. ஸோ இதை தான் பேசிக்காக வந்துட்டு க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை ஒரு பண்டில்டாக நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணி அதுக்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுற இடம் தான் இந்த அஷூர், ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி எல்லாமே. இப்போ அஷூர்னு சொல்கிறோம் இல்லையா, அஷூரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஷூர். இது வந்து பில்கேட்ஸோட தான். இப்போதைக்கு மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் தான், செகண்டாக வந்து அஷூர் இருக்கு. ஸோ ஏடபிள்யூஎஸை பீட் பண்ணும் அப்படின்னா அஷூரை நிறைய பேரை வந்து யூஸ் பண்ண வைக்கணும். அப்படி யூஸ் பண்ண வச்சாதான் அவங்க டாப் ஹைக் போவாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுக்காக தான் நம்ம பில்கேட்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு 10 billion இன்வெஸ்ட் பண்ணுறேன், உனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட டேட்டா தேவை, அதுக்கு நீ என்னோட டேட்டா யூஸ் பண்ணிக்கோ, என்னோட க்ளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐக்கு இன்வெஸ்ட் பண்ண மாதிரியே ஆச்சு, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா கிடச்ச மாதிரியே ஆச்சு, பிளாட்ஃபார்ம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. எப்படி இப்போ பிளாட்ஃபார்ம் இம்ப்ரூவ் பண்ணுறான்னு சொல்கிறீங்க, எஸ் இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியும் அஷூரையும் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண முடியும் உங்களுடைய க்ளவுட் பிளாட்ஃபார்மில். அது மூலயமா நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி ரிசோர்ஸை கம்மி பண்ண முடியும், உங்களுடைய காஸ்ட் கட்டிங்கை பண்ண முடியும். இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் இப்போ தான் ரீசன்ட் டேஸில் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபியூச்சரில் ஏஐ பேஸ் பண்ணி சாட் ஜிபிடியை பேஸ் பண்ணி அஷூர் ஏகப்பட்ட அட்வான்ஸான டூல்ஸை கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பில் கேட்ஸ் ஏன் போயிட்டு இந்த ஓப்பன் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்ட்டு. பிஸ்னஸ் மைண்ட் இதெல்லாம் வந்துட்டு வேற விஷயம், பிஸ்னஸ் விஷயம். நம்மளுக்கு தேவை வந்துட்டு க்ளவுட் இன்ஜினியர் எப்படி ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு என்னென்ன பேசிக் ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கீழே டைம் ஸ்டாம்பும் கொடுக்குறேன், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ரோலில் வந்து வேணும் அப்படிங்கிற நீங்கள் போய் கூட பார்த்துக்கலாம். ஸோ பிஃபோர் த டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் சிம்பிளிலேர்ன். சிம்பிளிலேர்ன் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்ல ஆஃபர் பண்ணியிருக்காங்க, கால்டெக் கூட கொலாபரேட் பண்ணி. இல்லை அவங்க என்னென்ன டூல்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானோட EC2, AWS லேம்டா, ஆப் சர்வீசஸ், அஷூர் கண்டெய்னர் சர்வீசஸ், எலாஸ்டிக் பீன் ஸ்டாக், விர்ச்சுவல் மிஷின்ஸ், SQL, அமேசான் க்ளவுட் ஃபார்மேஷன், இது மட்டும் நிறைய விஷயங்கள் அவங்க டீச் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் அவங்க டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இவங்க என்ன மாதிரி சிலபஸில் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த சிலபஸை. ஸோ இந்த ப்ரோக்ராம் மாதிரி லேர்ன் பண்ணவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே உங்கள் வெப்சைட்டில் கீழே இருக்குது, அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளிலேர்ன் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் வரும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 11 months ப்ரோக்ராம். ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 27th April வந்துட்டு நெக்ஸ்ட் கோஹர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் புட் கேம்ப் தான். அண்ட் சிலபஸ் நீங்கள் இங்கே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்ளை நான் கொடுத்தீங்க அப்படின்னா
இல்லை யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் மினிமம் 50% மேலே மார்க் எடுத்திருக்கீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே, லைக் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரியாராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டீடெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்க அப்படிங்கும்போது அவங்க டேரெக்டாக அவங்க ரீச் பண்ணுவாங்க, அங்கேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து இதில் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். இந்த க்ளவுட் எடுத்தீங்க அப்படின்னா க்ளவுட் கன்சல்டன்ட் க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ரோல்ஸ் இருக்கும். இதில் வந்து பேசிக்காக என்னென்ன ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம், அவங்க டே டு டே என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ளவுட் இன்ஜினியர்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டீமை பொறுத்து, ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து, ஒரு கம்பெனியை பொறுத்து டிஃப்ரெண்ட்டே இருக்கும். ஸோ இந்த க்ளவுட் இன்ஜினியருக்குள்ளேயே வந்துட்டு நெட்வொர்க் இன்ஜினியரும் வந்துடும். ஸோ அதனால் வந்து எல்லாமே காமனாக நான் வந்துட்டு க்ளவுட் இன்ஜினியர் வச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே காமனாக நான் வந்து க்ளவுட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த க்ளவுட் இன்ஜினியரில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் வந்து நெட்வொர்க் இன்ஜினியருக்கான ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஸோ மேஜர் ஆஃப் த ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவாங்க, அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை லைவ் கொண்டு போகிறதுக்காக டிப்ளாய்மெண்ட் பண்ணுற இடத்துல இந்த க்ளவுட் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதேமாதிரி அந்த அப்ளிகேஷனுக்கு பேஸ் பண்ணிருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் பண்ணுற விஷயத்தையும் அவங்க பண்ணுவாங்க. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துலையும் இந்த இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், ஸோ இப்போ வந்து ஒரு லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஒரு யூஆர்எல்லோ இல்லை வந்து பேக்கெண்ட் நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ட்ரான்ஸாக்ஷன் கட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ட்ரபுள் ஷூட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் திருப்பி அப்போ கொண்டு வரது, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து இந்த இன்ஜினியர்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதேமாதிரியே க்ளவுட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், அப்ளிகேஷன் சர்வர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ வெப் சர்வர் அப்ளிகேஷன் சர்வர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூ அப்டேட்ஸ் பேச்சிங் இந்த மாதிரி விஷயத்தையும் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் மைக்ரேஷன்ஸ், மைக்ரேஷன் அப்படின்னு என்னன்னா இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏடபிள்யூஎஸ்லேருந்து இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே மைக்ரேட் பண்ணி நம்ம அஷூருக்கு போகிறது மட்டும் இல்லை, இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் மைக்ரேஷன். இந்த மாதிரி இல்லாமல் இன்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ்லேயே வந்துட்டு வேறு வெர்ஷன் சேஞ்ச் பண்ணோம், இல்லை அட்வான்ஸாக இருக்கக்கூடிய வேறு ஒரு டூல் நம்ம மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதையும் மைக்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த மைக்ரேஷன் ஒர்க்கையும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்துட்டு நெட்ஒர்க், ஸோ நெட்ஒர்க்குள்ளே தான் உங்களுக்கு செக்யூரிட்டி டிசிபி இது எல்லாமே வரும், ஸ்விட்சிங் ரவுட்டிங் இதெல்லாமே வரும். ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு அந்த நெட்ஒர்க் பேஸ் பண்ணிட்டு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, நெட்ஒர்க்கில் வந்து கான்ஃபிகர் பண்ணுற இடத்தையும் ஒர்க் பண்ணுவாங்க, அப்கிரேட் பண்ணுறதையும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து நெட்ஒர்க்கிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தனியாக டீம் வந்து வச்சிருப்பாங்க, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஒரு லெவலை பொறுத்து அவங்க தனியாக ஒரு டீம் கூட வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனால இதில் வந்து ரெண்டு ரோல் இருக்கு அப்படி சொன்னால், ஃபஸ்ட் வந்து க்ளவுட் இன்ஜினியர், நெக்ஸ்ட் வந்து க்ளவுட் நெட்ஒர்க்கிங் இன்ஜினியர். இந்த நெட்ஒர்க்கிங் இன்ஜினியர் வந்து செக்யூரிட்டியும் பார்ப்பாங்க, பட் சம் கம்பெனிஸில் க்ளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர் தனியாக டீம் கூட இருக்கும் ஆல்ரெடி. இப்போ வந்து இவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன விஷயத்தை லேர்ன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அது எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி. இப்போ சிங்கிள் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்ல முடியாது, அந்த கம்பெனி அவங்களுடைய கிளஸ்டர் என்விரான்மெண்ட்காக ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து அவங்க ஏடபிள்யூஎஸ்ல வச்சிருக்கலாம், இன்னொரு பார்ட்டை வந்து அவங்க அஷூரில் வச்சிருக்கலாம். அண்ட் எந்த ரீஜன் வந்து அவங்க நியர்பையாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய ஓன் நீடை பொறுத்து அவங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸை. அதனால் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்னா நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லினக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் நெட்ஒர்க்கிங் போனாலும் சரி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் போனாலும் சரி நீங்கள் மோஸ்ட்லி வந்து லினக்ஸ் ஓஎஸ்ல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லினக்ஸ் கமெண்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்ணணும், ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் ரியல் டைமில் சில ஓன் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மானிட்டரிங் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பேன். மானிட்டரிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு சர்வர்லையும் எப்படி ஹெல்த்தியாக இருக்கா, இது இப்போ இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கா டவுன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதேமாதிரி எந்த இன்ஸ்டன்ஸ் எங்கே வந்துட்டு டவுன் ஆனிச்சினாலுமே அதுக்கான அலர்ட் நம்மளுக்கு வராது. எல்லாத்தையுமே மொத்தமாக பார்க்கறதுக்காக தான் மானிட்டரிங் டூல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அது மூலமாக வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இதுக்கு இவங்க ஆப் டைனமிக்ஸ் பிளங்க் இல்லை வந்து க்ளவுட் வாட்ச் இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது ஏதோ ஒரு டூலில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பாருங்க. இன்கேஸ் நீங்கள் ஏடபிள்யூ சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து க்ளவுட் வாட்ச் பற்றின ஒரு பேசிக்கான கான்செப்ட் வரும், இன்டீட்டில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் க்ளவுட் இன்ஜினியராகவும் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நெட்ஒர்க் இன்ஜினியராகவும் ஜாப் ட்ரை பண்ணலாம், அப்புறம் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஜாப் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் அட்மின், க்ளவுட் இன்ஜினியர் வேறு ரோல், அதுக்கப்புறம் க்ளவுட் அட்மின் அப்படிங்கிறது வேறு ரோல். இதில் யார் வந்துட்டு ஹை லெவலில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருப்பாங்க. ஏன்னா க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது இவங்க க்ளவுட் இன்ஜினியர் பண்ண எல்லா ரோலையுமே வந்து எல்லா டாஸ்க்குமே இவங்களும் பண்ணுவாங்க. இது மட்டும் அடிஷனலாக சில விஷயத்தையும் இவங்க பண்ணுவாங்க. லைக் வந்து மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா பர்மிஷன் ஹேண்டில் பண்ணுறது, அது இல்லாமல் மைக்ரேஷனில் சில ஐடியாஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ப்ரைசிங்கான டேட்டா அண்ட் ரிப்போர்ட் வந்து மேக் பண்ணி அதை வந்து ஹை லெவல் டீமுக்கு சென்ட் பண்ணுறது, அண்ட் வல்னரபிலிட்டிஸை செக் பண்ணுறது, வல்னரபிலிட்டிஸ் என்னென்ன வந்திருக்கு, அது நம்ம எப்படி நம்ம ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறது என்னென்ன விஷயம்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்
ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி அதையும் வந்து ஹை லெவல் டீம்க்கு அவங்க சென்ட் பண்ணும். அது மூலமா அவங்க சைபர் செக்யூரிட்டி டீம் வச்சு அந்த வல்னரபிலிட்டிஸ் எப்படி நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க. அதை ஹேண்டில் பண்றது அண்ட் டீம் ஹேண்டலிங், இது இல்லாம டிசாஸ்டர் ரெக்கவரி, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேஷன், ஹை அவைலபிலிட்டி, சிஐசிடி பைப்லைன், இந்த மல்டிபிள் விஷயத்தை அவங்க லேர்ன் பண்ணி தான் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மட்டும் பேசிக்கான ரோல் லைக் ஈசி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும், ஸ்னாப்ஷாட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இவங்களும் பண்ணுவாங்க. பட் மேஜர் ஆஃப் த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்காக தான் உங்களுக்கு இருக்கும், லைக் வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் சைட் ஆஃப் ஒர்க்காக தான் இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தான் இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியும். இந்த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்க கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்து அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஒரு கிளவுட் அட்மின் டீம் வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைனா இந்தியாவிலே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனில் வந்து ஏடபிள்யூஸ் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு அட்மின் அப்படிங்கிற வச்சிருப்பாங்க. அதே அஷூர் வந்து வேற ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவில் அவங்க அட்மின் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதேமாதிரி நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் தென் அதர் கண்ட்ரீஸ்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் டீமாக கிரியேட் பண்ணி கிளவுட் அட்மினாக வச்சிருப்பாங்க. இது எதனால இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, HDFC ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு ரீஜனில் ப்ராப்ளம் வந்து அந்த சர்வர் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பேக்கப் ரிசோர்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்கும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து இங்கே அப்ளிகேஷன் டவுன் ஆனாலுமே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும் அங்கே இருக்க பேக்கப் ரிசோர்ஸ் வச்சு. மேபி வந்து அப்ளிகேஷன் கொஞ்சம் ஸ்லோவாகலாம், ஸ்லோவாகலாம் சொல்லும்போது ஞாபகம் வருது இவங்க வந்து லோட் பேலன்ஸிங்கும் பார்த்துப்பாங்க, செக்யூரிட்டியும் பார்த்துப்பாங்க, லைக் வந்து சர்டிஃபிகேஷன் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸில் அவங்க டீம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய இடத்துல அட்வான்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா யூஎஸ்லேருந்து அவங்களுக்கு டிராஃபிக் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி யூஎஸ்ல நிறைய டிராஃபிக் வந்து அங்கே இருக்கவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இந்தியாவோட டிராஃபிக் அங்கே போகும்போது லோட் பயங்கரமாக ஆட் ஆகும், அதனால அந்த சர்வர் வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய கிளவுட் டீம் வந்துட்டு அவங்களுடைய லோட் வந்து ப்ராப்பராக ஸ்கேல் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளவுட் இன்ஜினியர்ஸ் அவங்க டிசாஸ்டர் ரெக்கவரி, லைக் வந்து அவங்க சர்வர் வந்து கிராஷ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் டேட்டா ரெக்கவர் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் அப்பு கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மல்டிபிள் அட்வான்டேஜஸ்னால அவங்க வந்து மல்டிபிள் டீம்ஸ் அப்படிங்கிறத வச்சு. இது கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து தான், மோஸ்ட்லி இந்த பேங்கிங் கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டீம் அப்படிங்கிறத வச்சுப்பாங்க, ஹை செக்யூரிட்டி அப்படிங்கிறதுனால என் கம்பெனிலாம் விட்டால் தெருகு தெரு டீம் பண்ண போகிறது. ஆல்ரெடி இதுக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் ஜாப் எடுத்துட்டு லைக் ஒரு கிளவுட் இன்ஜினியர் ஜாப் எடுத்து இல்லைனா வந்துட்டு கிளவுட் அட்மின்லேயே வந்து இன்னொரு ரோல் இருக்குது, லைக் சிஸ்டம் அட்மின் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளவுட் சிஸ்டம் அட்மின். இந்த சிஸ்டம் அட்மின் ரோல்குள்ளே இசி டூ விஎம் அட்மின் அப்படின்னு சொல்லி நிறைய டீம்ஸ்லாம் இருக்கும். அதில் ஒரு பேசிக் டீமில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கிளவுட் அட்மின் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடிஷனாக நீங்கள் லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கும் நான் கிளவுட் இன்ஜினியர் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் ஆயிருக்கணும், அப்போ தான் இந்த ஜாப் ரோல் ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா கிளவுட் டெவலப்பர்ஸ். ஸோ டெவலப்பர்ஸ் சொன்னோன்னே இதில் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நார்மல் டெவலப்பர்ஸ்க்கும் கிளவுட்ல இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ்க்கு டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோரால சேம் ஒர்க்காக தான் இருக்கும். இதனால தான் வந்துட்டு நீங்கள் ஒரு டெவலப்பராக போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து கிளவுட் டெவலப்பராக கன்வெர்ட் ஆக முடியும், அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிளவுட் டெவலப்பர் அப்படிங்கிறதுல வந்தீங்க அப்படின்னா மோரால நீங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது மோரால ஈக்குவலாக தான் இருக்கும். பட் அந்த அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுற விஷயங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் கோட்னால அந்த டிப்ளாய்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ட்ரபுள் ஷூட்டிங் ஏரியாவில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் அந்த இடத்துல டீபக்கிங் பண்ணுற நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளவுட் டெவலப்பராக ஒர்க் பண்ண முடியும். இது இல்லாமல் நீங்கள் நிறைய APIs யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இன்டெகிரேஷனில் மெயினாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் இப்போ கிளவுட் பேஸ் ஏதோ அப்ளிகேஷனோடைய உங்கள் அப்ளிகேஷனை இன்டெகிரேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட் இன்ஜினியர்ஸ்லாம் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்டெகிரேஷனில் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அந்த இடத்துல உங்கள் இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு இந்த கண்டிப்பாக லினக்ஸ் நாலேஜ், அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹை லெவல் கோடிங் நாலேஜ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்டெகிரேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ கோடராக இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த டெப்ளாய்மெண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிஐசிடியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லைக் வந்து சிஐசிடி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா சில நேரம் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன் பண்ணி வைக்கணும். லைக் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டவுனாக கூட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லோ லெவல் என்வரான்மெண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு 1 hour கூட அவங்க டவுன் வச்சிருக்கலாம். சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அப்ளிகேஷன் அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் வந்து கூட அந்த வெப்சைட் கொஞ்சம் நேரத்தை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பேக் எண்டில் வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் வந்திருக்கும், சில பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த டவுன் அப்படிங்கிற வந்துடும். இந்த டவுன் ஆர்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 years 10 years பேக்கில் நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம் டவுன் அப்படிங்கிற மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன் அந்த டவுன் அப்படிங்கிறதே இருக்காது. பட் நீங்கள் சம்டைம் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனே வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும், அந்த வெப்சைட்டே வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த எப்படி 1 second அவங்க அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் வந்து சிஐசிடி தான். கண்டினியூஸாக இன்டெகிரேட் பண்ண முடியும், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டும் பண்ண முடியும். யூஸர் அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இதுதான் வந்து டெவாப்ஸுடைய சிஐசிடி பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து இனிஷியலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் பேசிக்ஸ் மட்டுமே
தெரிஞ்சுட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே நீங்கள் ஒர்க் பண்ண ட்ரபிள் ஷூட் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக நாலேஜ் அப்படிங்கிறது கெயின் ஆகும். ஜஸ்ட் ஒரு டியூட்டோரியல் வீடியோஸில் மட்டுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் சப்போர்ட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண அப்ளிகேஷன் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு, ஸோ நீங்கள் ரிலேட் பண்ணி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க முடியும் ரியல் டைம் சினாரியோஸை. பட் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களால் எஃபெக்டிவாக அதை லேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நீங்கள் பேசிக் லேர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் பெஸ்ட் அண்ட் ஈஸியான ஜாப் ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆட்டோமேஷன். ஸோ கிளவுட் ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு டாஸ்க் வந்து ரிப்பீட்டிவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அவங்கக்கிட்ட ஒரு 20 இன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட சர்வர்ல மல்டிபிள் சர்வர்ஸில் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கே ஒரு 100 சர்வர்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு சர்வருக்கும் போயிட்டு அவங்க கொண்டு அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் ஒவ்வொரு சர்வர்லையும் போய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும், அதிகமான ரிசோர்ஸையும் அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஒரு ஆட்டோமேஷன் பர்சன் வந்துட்டு மல்டிபிள் சர்வர்ஸில் சிங்கிள் ஒரு கோட்லேயே வந்து நம்ம அந்த டெப்ளாய்மெண்ட் இல்லை அப்கிரேடேஷன் எல்லாத்தையுமே பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ் மேஜரான பிளே அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து நிறைய நீட் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க திடீர்னு வந்துட்டு இந்த விஷயத்தையே நான் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு நான் வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பீப்பிள் வந்து உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்க நீங்கள் கிளவுடில் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஜாப் ரோல்ஸ் நீங்கள் ஆட்டோமேஷனில் ஒர்க் பண்ணலாம். லைக் வந்து நீங்கள் இப்போது விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா விண்டோஸில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க, நோட் பேட் ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நோட் பேட் ஃபைலில் ஒரே விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணிட்டு லைக் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சனுடைய ஒரு ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் அந்த பர்சனுடைய ஒரு மொபைல் நம்பர், அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பர்சனும் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டேட்டா என்ட்ரி பண்ணாமே அந்த நேம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அந்த பர்சனோட நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்க மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். இந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் வச்சு ஒரு நோட் பேட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுலேயே ஆல்ரெடி வந்து நேம் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா அது ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் நிறைய இடத்துல ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இந்தமாதிரி டாஸ்க்லாம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஆட்டோமேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற லேர்ன் பண்ணிக்கணும். இது இல்லாமல் அடிஷனலாக நீங்கள் வந்துட்டு லினக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும், பைத்தான் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதிலேயே சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில அடிஷனலான டூல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஆட்டோமேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு பேஸ் பண்ணிருக்கக்கூடிய அடிஷனல் டூல்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளவுட் ஆட்டோமேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தான் ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் ஜாப் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கில். இது எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இனிஷியலாக வந்துட்டு ஒரு கிளவுட் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு கிளவுட் சர்டிஃபிகேஷன் வந்து மோஸ்ட்லி ப்ராக்ஸி பண்ணி முடிக்காமல் பாருங்க. ப்ராக்ஸி இந்த சென்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தட்ஸ் ஃபைன், பட் நீங்கள் ப்ராக்ஸி பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நீங்கள் மோனாக வந்து ட்ரை பண்ணிட்டு நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அது நீங்கள் கிராக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு ரொம்ப எக்ஸாமுக்கு பே பண்ணி அதை கிராக் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அடிஷனலாக நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாப் ரோல் போக போறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் அடிஷனலாக என்ன விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மென்டர் நீங்கள் பார்த்துக்கணும். லிங்க்டின்ல நிறைய பேர் இருப்பாங்க, க்ளவுட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட அவங்க டே டு டே டாஸ்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்ககிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அந்த விஷயம் உங்களுக்கு பண்ண தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லைக் இப்போ வந்து ஒரு ஈசி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஈசி டு இன்ஸ்டன்ஸ் வந்து எங்கே போகணும், இமேஜ் எது செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி கான்ஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். பட் அதே பிஸ்னஸ் நீட்ஸ்னு வரும்போது சில அடிஷனல் விஷயங்களை சில அடிஷனல் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரியே அவங்க எஸ்எஸ்எல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்க்கு என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எப்போ ரினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு பேசிக்காக ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டாஸ்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லைக் டெப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும், அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்க. அண்ட் தென் இது பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இன்டர்வியூ பேனலில் வந்து அந்த ப்ராஜெக்ட் பொறுத்து உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்பாங்க, லைக் வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் டெப்ளை பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், அதனால் வந்து அவங்க ஈஸியாக அவங்களை எடுத்துப்பாங்க. கிளவுடுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது, ஃபியூச்சர்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஏன் ஃபியூச்சரில் இருக்கும் அப்படிங்கிற நான் ஃபர்ஸ்ட்லி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் வந்து கிளவுட் பேஸ் பண்ண ஜாப் ரோல்ஸ் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தில் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்து மிடில்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர், மானிட்டரிங் டீம், இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பேரலாக நீங்கள் கிளவுட் ஜாப்பும் ட்ரை பண்ணலாம். இல்லை எந்த ஜாப் கிடைச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செகண்ட் ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் கிளவுட் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான ஜாப்ல நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் ஹியர் இஸ் ஒன் டாஸ்க் ஃபார் யூ. நீங்கள் வந்து கிளவுட்னு சொல்கிறாங்க. ஸோ கிளவுட் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில், லைக் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, சிபியூ இருக்குது அப்படின்னா அதே பேஸ் பண்ணி கிளவுட் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணலாம். உங்களுடைய ஒரு பழைய லேப்டாப் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் கிளவுட் சர்வராக கன்வெர்ட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப அதிகமான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். பட் ஸ்டில் ஐ கிரியேட் ஃபார் யூ. பட் இந்த வீடியோ வந்து 5000 லைக்ஸ் மேலே போணுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஐ கிரியேட் த வீடியோ. இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ்லேயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு 3000 லைக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ 5000 லைக்ஸ் போணுச்சு அப்படின்னா ஐ புட் மை எஃபோர்ட் அண்ட் மேக் த வீடியோ. ஸோ லைக் திஸ் வீடியோ. ஸோ தட்ஸ் இட். இந்த விஷயத்தில் தான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன்
பண்ணும் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப பெருசா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வாட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரியலி தேங்க்யூ. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஜாப் ரோலுக்கு இந்த மாதிரி டீடைல்டான வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.